சார் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை வந்து சூப்பர்மாம் அண்ட் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சங்கமம் ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து டான்ஸ் ஆடணுமா? சூப்பர்மாம் ஜோடி ஒன்னு, சூப்பர்மாம் நானும் ஆதி, அப்புறம் ஒரு டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல இருந்து ஒரு கப்பிள் வந்து டான்ஸ் ஆட போறோம். அதுக்கு தான் ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம். ஷோ வந்து நாளை, ஓகேவா? இன்னைக்கு ரிஹர்சல், அது 6 மணிக்கு ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம். அது நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு நினைச்சிருக்காங்க போல. அடா நீ புரட்டா பாத்துருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். அது போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். ஆதிக்கு உடம்பு சரியில்லாதனால அவனுக்கு ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் போசிங்னு சொல்லிருக்காங்க. சத்தியமாங்க, எனக்கு அவ்வளவுல டான்ஸே ஆட தெரியாது. அவங்க ஆட ஆரம்பிச்சா காப்பாத்து தெரியல. அவங்க சொல்லி கொடுத்த உடனே நான் பண்ணிடணும், அது ஒரு டாஸ்க். அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சு பண்ணணும்ல, நாளை ஸ்டேஜ் மேல போய் சொதப்பல்னா அசிங்கமா இருக்கும். தெரியல, பாக்கறேன். நீங்களும் இப்ப பாக்க போறீங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க, இந்த அம்மு என்னெல்லாம் பண்ண போறான்னு. நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நம்மளை கூப்பிட வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அங்கே போய் ரிஹர்சல் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு. எப்போ கூப்பிட போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியலங்க. வீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆதி ஆல்ரெடி அவனோட எல்லா திங்ஸும் எடுத்து வந்துட்டான். அவனுக்கே தெரிஞ்சிச்சு எப்போ முடிய போகுது, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியலன்னு. திஸ் இஸ் த ரூம். Waiting, waiting, waiting. ரொம்ப நேரம் ஆச்சு. 1.5 hours-க்கு அப்புறம் இப்போதான் ரிஹர்சல் கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் ஸ்டேஜ், இங்கே தான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் தான். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக தெரியும்ல உனக்கு? டப்பு டுப்பு டும், டப்பு டப்பு டுப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. சப்பு சுப்பு ஜும், ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. சேஞ்ச் தி மூட், ஸ்டார்ட் தி மியூசிக். மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடி கிளங்குதப்பா நாடி கிளங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா. என்ன பத்த மகராசா, நீ என்ன பத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா, நீ என்ன பத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா. ஒரு 5 வாட்டி பண்ணிருப்பேன் ரிஹர்சல், நீட்டுது ஒரு லிட்டர் வேர்த்தே போயிடுச்சு போல. சைக்காலெல்லாம் ஒலிக்குதுங்க.
ஒரு வழியா ரிஹர்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப வந்து டைம் 10:00. நான் 6 மணிக்கு வந்தேன். முடியலங்க, அவ்வளோ டயர்டா இருக்கு. நார்மலா டான்ஸ் ஆடுறவங்களே அவ்வளோ டயர்டா கஷ்டம்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ஆளுங்க, நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அபி நீ என்ன சொல்ற? அபி என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிருந்தான், எனக்கு பாவமா இருந்தது. நல்லா ஆடுனீங்க நிஜமால. ஸோ நாளைக்கு ஷோவில் வந்து எப்படி ஆட போகிறான்னு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் தட் யூ வில் ராக் இட் அலாங் வித் ஸ்ரீநிதி. அண்ட் அவர் பேர் தெரியல எனக்கு, டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல இன்னொருத்தர். அவரும் வந்து வேற லெவலா ஆடிந்தாரு. அப்பா ஆக்சுவலி அவங்க வந்து கோரியோகிராஃபர், அவங்களே சொல்றாங்க ஐயோ என்ன சொதப்ப போறேனோ தெரியலேன்னு. அப்ப நான் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துச்சு, இவங்களுக்கே இவ்வளவு கன்ஃபியூஷன் தான் எனக்கு எல்லாம் வரதா செய்யும்னு. வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற எதுவும் இல்ல. எப்படி இருக்க போகுதுன்னு நான் வந்து நானும் வந்து எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல. பிளஸ் வந்து ஸ்னேகாலாம் வந்து வரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்னேகா வந்து பாக்குறது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆதிவுக்கும் வந்து ஒரு ஸ்டெப்பு சொன்னோடனே வந்து ஆடிட்டான் டக்குன்னு. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்க போறாங்கன்னு வந்து நினைக்கிறேன். பாப்போம். நம்பிக்கை வச்சு பண்ண போற பாக்கலாம். பண்றதுக்கு டான்ஸ் பண்றதுக்கு ஆசைதான், ஆனா ஆட வரலையே. வரலையே. பிராக்டிஸ் பண்ண 4 ஸ்டெப் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு அங்கேயே ஸ்டேஜ் மேல நின்று யோசிக்கிறேன். பாக்கலாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. பை பை. அடுத்த வீடியோல பாக்கலாம். See you guys. Bye. Thank you.